சீடர்களே, என்ன சச்சரவு? யாரோ ஒரு பொண்ணு வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கா. பெண்ணாவது ஆணாவது சீக்கிரம் போக சொல்லி. அவர் கோச்சுக்கிறாரு, சீக்கிரம் போயிடு மாறிடுமா. அவர் பாட்டை கேட்காம நான் ஆசைய கூட மாட்டேன். கிருஷ்ண கிருஷ்ணா, அமைதியை தேடி இந்த இடத்திற்கு வந்தேன், இங்கேயும் சோதனையா? கிருஷ்ண கிருஷ்ணா, சீடர்களே, சீடர்களே, இவ்வளவு நேரம் என் பின்னால் பேசியது யார்? ஒரு பொண்ணு. எங்க அவள்? நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு மறைஞ்சிட்டா. கடைசியாக ஏதோ சபதம் பண்ணினாலே, என்னது? டேய் பிரம்மேந்திரா, ஊசி குத்துற இடத்தோட பாக்கி இல்லாம உன் சரீரத்துல உட்கார்ந்து உன்ன பாட வைக்கிறா இல்லையா பாடுறா. அம்மா, நீ யாரம்மா? நீ யாரம்மா? நீ யாரு? நீ யாரம்மா? அம்மா, எங்க இருக்கேன்? இல்லாமல் உன் சரீரத்தில் அமர்வதாக சொன்னேன், அமர்ந்து விட்டேன். பாடு என்னை பற்றி. தாயாயிருக்கும் அனைவருக்கும் தாயே, ஞான சம்பந்தம் தமிழ் வாய் ததும்ப பால் கொடுத்த தனமே, கருணை தடங்கடலே, கருணை தடங்கடலே. சேயாய் எங்கள் குருமரந்தம் செழிக்கும் பிள்ளை தமிழ் கேட்டு சிறுத்தாள் சிவக்க தவழ்ந்து வந்த திருவே, சிறுதாள் சிவக்க தவழ்ந்து வந்த திருவே, திருவே. அந்த பார்க்கடலே பாயாய் உறங்கும் பரந்தாமல் பாய பிறப்பே, பாலையிலோர் பன்னீர் நதியே பைரவியே, அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனியான உனக்கு இந்த எளியனிடத்தில் எதற்கம்மா இந்த விளையாட்டு? எல்லாம் காரணத்தோடுதான். என்னவோ? தஞ்சை மாநகருக்கு அருகில் உள்ள இந்த இடத்தில் புன்னைநல்லூர் மாரியம்மன் என்ற திருநாமத்தோடு கோயில் கொண்டு என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க விருப்பம் கொண்டுள்ளேன். பிரம்மஞானியான உன்னுடைய கரங்களால் சிலாசாசனம் செய்யப்பட்டால் என் அருள் வெள்ளம் பெருகி மக்கள் வேண்டியவற்றையெல்லாம் அடைந்து பிரம்மானந்தம் அடைவார்கள். அதற்காகத்தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். இதோ அருகில் இருக்கும் புற்றுமண்ணை எடுத்து உன் சரீரத்தில் தோன்றியுள்ள அமைமுத்துக்களில் மேல் தடவி அந்த மண்ணையே பிரதிஷ்டை, அதுவே மூல விக்கிரகமாக உருப்பெற்றுவிடும். அதற்கு
எந்தவித அபிஷேகமும் தேவையில்லை. தைல காப்பிட்டுத்தான் பூஜிக்க வேண்டும். நடக்கட்டும்.